जयराम वेंकटेश इवेंकूड़ विषय एपड़ी जयराम ना ना वीर वसनमा पेसनार के ना यदार्थ यदार्थ नम लंज ओिपुटी नम इंडद लंज ओि मे मोशन सो अंद वे पार्को लंज ओिपुत अमचर मीद रोम मुख्य अमचर नर मेल वरीस एफआर पदा वरवे विषय आना अधिकार मट वीडियो अधिकार पी लक्षा अधिकार ऊड़कूर मेल नोपे बाधिपे बाधल मिपे बाधपे अंदम वसिकूड मकुक्त अंद बा रहा अधिकार கையில தட்டினா கீழே விழுது அந்த கேபி பார்க் அப்படினு சொல்லக்கூடிய கேசவன் பிள்ளை பார்க் கப்பட்டமா தெரியுது கண் கூட தெரியுது அப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அமைச்சர் அன்பரசன் அவர்களும் அங்க வந்து பார்த்துட்டு பேட்டி கொடுக்கறாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்றாங்க எப்ப நடவடிக்கை எடுப்பீங்கன்னா ஐஐடி அறிக்கை வந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார் அடுத்த நாளே அமைச்சர் அன்பரசன் அவர்கள் வந்து இல்ல இல்ல நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்து இருக்கிறோம் அடுத்த ஒரு சில நாட்கள்ல பாருங்க எந்த அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் சொல்றாரு அதற்கு பிறகு ஐஐடி அறிக்கை கூட வந்திருச்சு சார் அது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல ஐஐடி அறிக்கை வந்தது அந்த அறிக்கையை கூட வெளிப்படை தன்மையோட வெளியே வைக்கல முழு அறிக்கையை எக்ஸிகியூட்டிவ் சம்மரி தான் வச்சாங்க அந்த முழு அறிக்கையை நம்ம ஆர்டிஐல வாங்கி அதையும் வெளியிட்டோம் அதற்கு பிறகும் அதுல வந்து ஒரு ஒரு குவாலிட்டியான பில்டிங் கூட 1800 ரூபாய் ஒரு சதுர அடி பண்ணலாம் ஆனா இவ்வளவு மோசமான பில்டிங் அவங்களுக்கு 2600 ரூபாய் ஒரு சதுர அடிக்கு அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க அவ்வளவு அப்பட்டமா இப்படி கட்டினா விழுதுங்கிறது தெரியுது ஐஐடி அறிக்கையிலும் வந்துருச்சு 90% அந்த பூசு வேலை வந்து தரமற்றதா இருக்கு அப்படினு சொல்லியாச்சு பிளாக் பி உடைய ஸ்ட்ரக்சரியே அவங்க கேள்விக்குறியாக்கி இருக்காங்க அப்ப இவ்வளவு அப்பட்டமா ஆதாரங்கள் இருந்தும் கூட அந்த ரெண்டு அமைச்சர்களை இங்க பாத்தீங்களா அன்பரசன் ஒரு அமைச்சர் அவரை நீங்க ஒரு மாசமா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கயாவது பார்த்தாரா சூர்யா வச்சிருக்கோம் அவரை எங்கயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட கேளுங்க ஐஐடி அறிக்கை வந்தோம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு அவர் என்ன எங்க இருக்காரு நாங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம் அவரை ஒரு மாசமா இப்போ அவர் ஆள் அட்ரஸே காணும் அந்த அன்பரசன்கிற அமைச்சரை சேகர் பாபு அவர் வந்து முதலமைச்சர் கூடிய போறாரே தவிர ஐஐடி அறிக்கை வந்த அப்புறம் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னவர் இப்போ வாயை மூடிட்டு இருக்காரே தவிர இதை பத்தி எதுவுமே பேசுவது கிடையாது சேகர் பாபு அவர் அப்போ ரொம்ப அப்பட்டமா தெரிகிறது இவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை தொடர்ந்து வந்து இதை வந்து மழிப்பிட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாநகராட்சியில எடுத்துக்கோங்க 7 மணி மேல எஃப்ஐஆர் போட்டீங்க நடவடிக்கை எடுத்தீங்க ரைட் பட் இவ்வளவு ஊழல் செய்தவர்கள் யாரு கையெழுத்து போட்டவங்க யாரு அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை வந்து அந்த நந்தகுமார்ங்கிறவர் சீஃப் இன்ஜினியர் போஸ்ட்ல கூட உங்களால் சஸ்பெண்ட் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு கூட வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து அரசு வந்து பயப்படுது ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஒவ்வொரு ஊழலும் ரேஷன் ஊழல் எடுத்துக்கோங்க அவங்க சுதாதேவி ஐஎஸ் அந்த கிறிஸ்திய நிறுவனம்ல இருந்து எல்லாரும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணாங்க அவ்வளவு ஆதாரங்களோட முன் வச்சாச்சு ஆனால் வந்து அவர்கள் மேல இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை அப்போ கார்த்திகேயன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் மாநகராட்சியில அவருக்குள்ளதான் இவ்வளவு ஊழல் நடந்தது திமுக நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது முதலமைச்சர் அவர்களே அவருக்கு இவ்வளவு ஊழல் நடக்கிறதுன்னு அப்ப அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஆனால் அவரே இன்று அவர் பக்கத்தில் முதலமைச்சர் பக்கத்தில் நின்றுதான் ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் அவரை சஸ்பெண்ட் கூட செய்யல அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை பாய மாட்டேங்குது அப்போ என்ன மக்களுக்கு தோணும் என்ன வந்து இது வந்து வெளிப்படைத்தன்மை என்பது பேசுவதில் இல்லை நடவடிக்கை என்பது பேசுவதில் இல்லை அது செயல்ல இருக்கணுமா இல்லையா செயல்ல இன்னைக்கு வந்து எங்க நாங்க பாக்குறோம் அந்த அதிகாரிகள் மீது ஒரு அதிகாரி மீது சொல்லுங்களேன் அந்த எஃப்ஐஆர் வந்து அந்த ஊழல் செய்தவர்கள் இவ்வளவு அமைச்சர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் ஏன் நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அமைச்சர் வீரமணி எவ்வளவோ ஊழல்கள் நடந்திருக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவர் சொல்றாரு ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதுவும் வந்து பள்ளிக்கரணை மார்ஷல் போன்ற நீர்நிலைகள் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்காங்க அந்த அதிகாரி மேல இன்னைக்கு மூர்த்தி அமைச்சரான பிறகு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு நடவடிக்கை எடுக்க அவர் தயாராக இல்ல நீர்நிலைகள்ல அவங்க நீதிமன்றம் வரைக்கும் கேள்வி கேட்டாங்க இவங்க மீது எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நாங்க நடவடிக்கை எடுப்பதாக இருக்கிறோம்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டு இன்று வரை இந்த புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்ல ஓகே
அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து ப்ரமோஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்கிறது நம்ம வந்து அப்பட்டமா பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுதுதான் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து வெறும் ஒரு பேச்சளவுல மட்டும்தான் இருக்கிறது தவிர செயல் அளவுல ஊழல் செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த புதிய அரசு அப்படிங்கறது பாக்குறோம். வெறும் அமைச்சர்கள் மேலும் மட்டும் நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தால் அது பத்தாது. அவர்கள் எல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், அந்த நடவடிக்கையை வரவேற்கிறோம். ஆனால் அது தாண்டி அந்த அதிகாரிக்கு பயம் வரணும்ல, நாளைக்கு வந்து அமைச்சர் தான் ஏன் மாட்ட போறாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம எண்ணிக்கம் வந்தாலும் மாட்டோம் அப்படின்னு அந்த அதிகாரிக்கு தைரியம் கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டு நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்ற அளவுல தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எங்களுக்கு வரக்கூடிய செய்தி. அப்ப அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நேர்மையானவர்கள் எழும்பவே முடியாது. நேர்மையானவர்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு அவங்க தலையை கூட தூக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஊழல்வாதிகள் தான் மிக முக்கியமான பொசிஷன்ல போன ஆட்சியிலும் இருக்காங்க, அவங்க இந்த ஆட்சியிலும் கண்டினியூவாகிறதுக்கான வழிகள் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு சில சொற்பமான அதிகாரிகள் தான் அங்கு நல்ல அதிகாரிகளை வந்து கீ பொசிஷன்ஸ்ல இருக்காங்களே தவிர மீண்டும் வந்து அந்த பழைய நிலைக்கு வருவது. உதாரணத்துக்கு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல ஆர் என் குமாரை மாத்தியாச்சு, கமிஷனர்ல இருந்து அவரை தூக்கியாச்சு, தூக்கி வேறு ஒருவரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ மீண்டும் பழைய நிலைக்கு, நாங்க போன வாரம் ஒரு டெண்டரை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, 90 ரூபாய்க்கு தூரம் பருப்பு வாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு 100 ரூபாய்க்கு மேல அந்த தூரம் பருப்பு ஒரு கிலோக்கு வாங்குவதற்கான வேலையை செஞ்சாங்க. 90 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்த அந்த நாஃபெட்ங்கிற நிறுவனத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அவங்கதான் அவங்க சாம்பிள் சரியில்லைன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அவங்கதான் போன டெண்டர்ல சப்ளை பண்ணது. அப்போ அந்த அளவிற்கு மீண்டும் ஊழல் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஊழல் வந்து மாறுதல் இருக்கணும், வேற டைரக்ஷன்ல போகணும்னு சொன்னா அதற்கு ஒரு ஒரு அயன் ஹேண்டோட இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் இன்னைக்கு முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக பத்தாது, நடவடிக்கை தேவை, அந்த நடவடிக்கை நாங்கள் பார்ப்பதில்லை அப்படிங்கறத நான் சொல்றேன்.